ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம எம்எம் ஸ்பெஷல் சேனல். நான் உங்களுக்கு சுரேஷ். வழக்கம் போல் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக இது ஆயில் ஃபீல்டை நோக்கி நாங்கள் போக போகிறோம். இப்போ போர்ட்லேருந்து கிளம்புறோம். எல்லாம் இது ரீஃபில்லிங்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. லோடிங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்புது போட். இன்றைக்கி ஈவினிங் கிளம்பிடும் வெசல் வந்து போர்ட்டை நோக்கி. இப்போ போர்ட்லேருந்து நம்ம ஆயில் ஃபீல்டு நோக்கி போகிறோம். அதுவும் க்ரூட் ஆயில் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போகும்போது உங்களுக்கு அங்கே கிடைக்கிற எல்லா வீடியோஸையும் நான் உங்களுக்கு போடணும்னு நினச்சி தான் இந்த வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய சப்ஸ்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். லைக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணிங்கனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது போர்ட்லேருந்து கிளம்புறோம். இன்னும் ஒரு 1 ஹவரில் கிளம்பிடும் வெசல் வந்துட்டு. இது எல்லாமே ஃபுல் லோடிங்கில் கிளம்புது. போகிற வழியில் நிறைய டேங்கர்ஸு, பார்ஜஸ்லாம் எது கிடைச்சாலும் நான் வீடியோஸ் எடுத்து போகணும்னு ஆசைப்பட்டேன். இது மாதிரி செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் எல்லாம் அந்த கடல் சம்மந்தமான ஒர்க் எப்படி இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சின்ன சின்ன இதெல்லாம் பார்க்கலாம். போட்ஸு எல்லாமே பார்க்கலாம். ஃபிஷிங் போர்டு மோஸ்ட்லி வந்து போர்ட்டு பக்கத்தில் தான் பண்ணியிருக்கும். ரொம்ப டீப்லாம் போக மாட்டாங்க. நான் எல்லாமே ஆயில் ஃபீல்டு, அங்கே பர்மிஷன் கிடையாது. ஆயில் ஃபீல்டு, கேஸ் ஃபீல்டு எல்லாமே இருக்கும், அது பர்மிஷன் கிடையாது. பெரிய பெரிய பார்ஜஸ்ஸு, பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோஸ் நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை எடுத்து உங்களுக்கு நான் இது பண்ணலான்றேன். இதான் ஆயில் ஃபீல்டுக்கு வந்துட்டோம். ஆயில் ஃபீல்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆனால் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் போக முடியும் இப்போதைக்கு. எதுக்குன்னா ரஃப் இருக்குது. ரஃப் இருக்குனால நம்ம ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுனால அந்த ஏரியாக்குள்ளே போகக்கூடாது. போனால் எனி டேமேஜஸ் எதுனா ஆயிரும்ன்றதுனால நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பர்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து அவுட்டர் டீப்பில் தான் நம்ம ஆங்கரேஜ் போட்டு தான் நிற்கணும். ஆங்கரேஜ் போடும்போது கொஞ்சம் ஈஸி தான், பிரச்சனை கிடையாது, கஷ்டமும் கிடையாது. நம்ம ஈஸியாகிட்டு நம்ம இருக்கிற வரைக்கும் அங்கே சேஃப் தான், நமக்கு சேஃபு. நம்ம அதனால் கொஞ்சம் ரஃப் இருக்கிறதுனால அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அங்கே நிறைய ஃபீல்டுலாம் தெரியும், லைட் ஏரியா, இது எல்லாமே ஃபீல்டு தான். ஒரு ஒரு ஃபீல்டை சென்ட் ஈஸியாகவே நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம வீடியோஸில் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். பக்கம் தான் எல்லாமே, ஒரு பிரச்சனையும் இருக்காது. இங்கே வந்துட்டு ரிக்ஸ் இருக்கும், ஜாக்கப் ரிக்ஸு, பார்ஜஸ்ஸு, நிறைய வெசல்ஸ் இருக்கும். சின்ன சின்ன வெசல்ஸ் இருக்கும், டூவிங் வெசல்ஸ், இந்த மாதிரி டைவிங் வெசல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்கே அடுத்த வீடியோவில் நல்லா இது பண்ணி போடுறோம் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த ஃபீல்டுலேருந்து கொஞ்சம் ஆங்கரேஜ் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆங்கரேஜ் ஏரியாவிலேருந்து நம்ம மேபி நைட்டுக்குள்ளே கிளியர் ஆகிடுச்சு, நைட்டே வருவோம். இல்லைனா நாளைக்கு மார்னிங்கில் கிளம்புவாங்க. மார்னிங்கில் கிளம்புனா கூட ஓகே, நான் அந்த வீடியோஸ் எடுத்து இதில் ஜாயின் பண்ணியே போட்டுடுறேன். ஸோ ஒரு கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும். அப்போ நீங்கள் ஃபீல்டை பற்றியும் பார்த்துக்கலாம். ஃபீல்டை பற்றி பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். நிறைய இடத்துல வீடியோஸ் காட்ட மாட்டாங்க, சுலபத்தில் பண்ண முடியாது. சில ஃபீல்டு டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு தரேன், என்னென்ட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் ஃபீல்டு, எப்படி இருக்கும் இது. லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, கொஞ்சம் அவே பண்ணி வந்துட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நியர்பை போகும்போது கொஞ்சம் நல்ல வீடியோஸ் கிடைக்கும். நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் முடிஞ்சால் நான் ஷேரும் பண்ணிடுறேன். எடுத்துட்டுருக்கேன், மேக்ஸிமம் எடுத்துருவேன் நினைக்கிறேன். நீங்கள் கிடைக்கும், நாளைக்கு காலையில் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு எடுப்பேன். எடுத்துகிட்டு இந்த வீடியோஸோடு ஜாயின் பண்ணி அதை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி நான் செய்கிறேன், சரிங்களா? இது ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா, என் ஆஃப்ஷோர் பொறுத்துக்கு எப்போ வேணாலும் ரஃப் சீஸ் வரும், எல்லாமே நடக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ்டாக இருக்கணும். நம்ம மென்டலி ஃபிசிக்கலி அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ எந்த டைமில் எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நீங்கள் பண்ணால் தான் எனக்கு வந்துட்டு நிறையா வீடியோஸ் மோட்டிவேஷனாக இருக்கும், போடுறதுக்கு என்னால் முடியும். நான் அதை நினச்சி தான் போட்டுட்டும் இருக்கோம். இப்போது ரஃப்சி ஆங்கரேஜ் ஏரியா வந்து ரஃப்சி ஆங்கரேஜ் ஏரியா இப்போ எர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா நிறைய போட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. நியர்பையில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ சின்ன சின்ன போட்ஸு, ரிக்ஸு, செக்கப் ரிக்ஸு எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஃபீல்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபீல்டை போக தான் போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் போகும்போது உங்களுக்கு தெரியும். பொருளில் உங்களுக்கு காட்டுறேன் சில பார்ஜஸ் இருக்கும். இது வந்துட்டு பைப் லைனிங் பார்ஜின்னு சொல்லுவாங்க. நல்ல பெரிய ஹெவி கிரெயின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்கும். இங்கே பைப் லைன் போடுவாங்க, அடியில் போய்ட்டு பைப் லைனாக செட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கான பார்ஜ் இது. நிறைய பேர் இருப்பாங்க இங்கே, ஒரு 100-150 பேருக்கு மேலே வேலை செய்வாங்க அந்த பார்ஜ் வெசல். அப்புறம் போக ரிகர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது, நிறைய ஜாப்ஸ் இருக்குது, நல்ல பேயிங் இருக்குது. ஹை ரிஸ்க் இருந்தாலும் ஒரு பக்கம் பேயிங்கும் நல்லாயிருக்கும், ஃபெசிலிட்டியும் இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபெசிலிட்டி பற்றி சொல்லியிருக்கோம். இன்னும் நான் கிச்சனோ இந்த ஃபுட்டை பற்றி எதுவும் உங்களுக்கு சொல்லலை, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இது இன்னொரு பார்ஜ். இது பைப் லைனிங் பண்ணதை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணுற பார்ஜ். இந்த பார்ஜ் என்ன பண்ணணும்னா, இது அலைன் பண்ணும். இது ஒரு ஒரு கண்ட்ரியோட பார்ஜ். இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களும் வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு கிளியராக அந்த லைன் பைப் லைனிங் போட்டுக்கிற அதை அலைன் பண்ணுவாங்க. கீழே வந்து கரெக்ட் லைனில் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதை வந்து மேலே சிமெண்ட் கோட்டிங் வருது, இதே மாதிரி ஃபில்லிங்ஸ் வச்சு அடியில் நோண்டிட்டு நம்ம பைப் லைன் ஊரில் எப்படி பண்ணுவாங்க, கொஞ்சம் டீப் பண்ணி ஜெசிபி வச்சு டீப் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போட்டு மேலே திருப்பி ரீஃபில்லிங் பண்ணோம், காங்கிரீட் மாதிரி போட்டு. அதே மாதிரியான சிஸ்டம் தான் இதுவும் கடல் கடியில் பண்ணுவாங்க. நம்ம லேண்டில் பண்ணுறத கடல் கடியில் பண்ணுவோம். நம்ம இடத்து மேலே செய்கிறோம், நிலத்து மேலே செய்யும்போது செய்கிறது எப்படியோ அதே மாதிரி கடல் மேலே செய்வோம். கடலில் செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் டைமிங் ஆகும், லேட்டும் ஆகும். ஏன்னா கடல் தான் கூடுதல் எடுக்கிறாங்க, கேஸ் எடுக்கிறாங்க.
ஸோ நமக்கு ரொம்ப நேரம் ஆகவும் செய்யும். நம்ம இன்றைக்கி காலைல விடிஞ்சாச்சு, இந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி போகிறேன்னு சொல்லியிருந்தோம், ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், இது நம்ம ஃபீல்டுக்குள்ளே போக போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபீல்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம், ஸ்லோவாக தான் போகும். அப்புறம் என்ன ஃபீல்டுக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்லோவாக மீடியமில் தான் போயிட்டு அவங்க ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் நைட்டு சொன்ன அதெல்லாம் லைட்டு இதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் வந்துட்டு ஃபீல்டு தான் சொன்னேன். இதுதாங்க ஃபீல்டு, எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்துட்டு ஆயில் ஃபீல்டு தான். இதில் தான் ஆயில் பம்பிங் பண்ணி எடுப்பாங்க. ஒரு ஃபீல்டையும் ஃபீல்டை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அந்த ஃபீல்டோட வீடியோ கிடச்ச ஒன்று உங்களுக்கு எடுத்த பிறகு அதை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே போட்டுக்கிறது இல்லாமல் அந்த ரெட் இது உங்களுக்கு தெரியுதுல்ல, அதுலேருந்து நம்ம ஆங்கரேஜ் ஏரியா ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆங்கரேஜ் போட முடியும். ஸோ இதுதான் ஃபீல்டோட இது, நீங்கள் பாருங்கள். கேஸு மீன் சுவிட்ச் டூ கேஸ் தான் அது லீக்கேஜ் ஆகும், அதை ஃபயர் பண்ணிவிடுவாங்க சரிங்களா. பாருங்க நல்லா இதுதான் ஃபீல்டு கிட்டே. நான் இன்னும் கொஞ்சம் கிட்டே போனோம், உங்களுக்கு நல்ல வீடியோஸ் கிடைக்கும், நல்ல கிளியராக இருக்கும். இப்போ ட்ராவல் பண்ணி அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரெயிட்டெல்லாம் போக முடியாது, இங்கே வந்து ஒரு சைக்கிளிங் ஆர்டர் மாதிரி இருக்கும், அந்த ஒரு ஆர்டரில் தான் அங்கே போய் ரீச் ஆகும். ஸ்ட்ரெயிட்டெல்லாம் போக முடியாது நமக்கு, அந்த பைப் லைன்ஸ் இல்லாத ரூட்டில் தான் கரெக்டாக கொண்டு போவாங்க, கொண்டு போய்ட்டு அங்கே ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா பாருங்கள், அது பிடிச்சிருந்தாங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கம்பல்சரியாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏதோ ஒரு மோட்டிவேஷன் எனக்கு இருக்கும், இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன் இதை பற்றின வீடியோஸு. அது இல்லாமல் நான் ஜாபை பற்றின வீடியோஸும் பண்ண போகிறேன், இந்த ஆயில் ஃபீல்டில் உள்ள ஜாப்ஸை பற்றியும் உங்களுக்கு பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் நிறைய டீட்டெயில்ஸ் தரேன். ஏஜென்சிஸ் இங்கே இந்தியாவில் இருக்குது, அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். இதனால் நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இதை சப்ஜெக்ட் படிக்கலாம், அவங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், நிறைய வேகன்சிஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி.